ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. அதாவது நம்ம எஸ்டிஆரை பற்றின வதந்திகள் தான் இப்போ இணையதளத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சிம்புவை பற்றி பரவிக்கிட்டு இருக்க வதந்தி மாதிரி எந்த ஒரு நடிகருக்கும் பரவாதுங்க. அது என்ன வதந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட திருமண வதந்தி தான். எஸ்டிஆருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவருக்கு இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்குது. அவருக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோங்க, ஆனால் நம்ம ரசிகர்கள் டெய்லி ஒவ்வொரு நடிகைகள் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க வதந்தி மூலமாக. எப்போ பாரு சிம்பு இந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு ஏதாச்சும் ஒரு வதந்தியை கிளப்பிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட சிம்புவும் நிதி அகர்வாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வெறும் வதந்தியாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டுருக்க வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி அவர்களை வந்து நம்ம எஸ்டிஆர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு வதந்தி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ரீநிதி வந்து தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு நாள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடும், நானும் சிம்புவும் மட்டும்தான் மிச்சம் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க எதை நினச்சி அந்த ஸ்டோரியை போட்டாங்களோ தெரியலை. நம்ம ரசிகர்கள் உடனே ஏன் நீங்களும் சிம்புவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியாமல் முழித்த ஸ்ரீநிதி, எனக்கும் சிம்புவுக்கும் கல்யாணம் ஆனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஆள் இருக்கே அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்ட்டு சொல்லியும் நம்ம ரசிகர்கள் விடுற மாதிரி இல்லைங்க. எப்போ பாரு சிம்பு ஸ்ரீநிதி திருமண பேச்சு தான் இப்போ சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக போய்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் ஒரு பக்கம்னா இந்த வெப்சைட்ஸ் அதுக்கும் மேலே, எப்பா சிம்புவுக்கும் ஸ்ரீநிதிக்கும் திருமணமா, ஸ்ரீநிதி சிம்புவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டில் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வெறும் வதந்தி தாங்க. எஸ்டிஆருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, கூடிய சீக்கிரமே திருமணம் ஆகும், அது ஸ்ரீநிதி கிடையாது.